அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சேலா சுரங்கப்பாதை அமைப்பு பணிகளின் நிறைவு நிகழ்ச்சிக்கு புதுதில்லியில் இருந்தபடியே காணொலி மூலம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், நாட்டின் பாதுகாப்பு, சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் எல்லை சாலைகள் அமைப்பின் உறுதிப்பாட்டை பாராட்டினார். கடின உழைப்பின் மூலம் எதையும் சாதிக்கலாம் என்ற மையக்கருத்தை கொண்டுள்ள எல்லை சாலைகள் அமைப்பின் மோட்டார் சைக்கிள் பேரணி நாட்டிற்காக இனிமேல் இந்த தியாகிகளுக்கு செலுத்தும் மரியாதை என்று அமைச்சர் கூறினார். இந்த பேரணியில் எல்லை சாலைகள் அமைப்பு, இந்திய ராணுவம் ஆகியவற்றைச் சேர்ந்த 75 பேர் பங்கேற்பதாகவும், நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் வழியாக இந்த பேரணி 20,000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். அருணாச்சல பிரதேசம் சேலாவில் முக்கிய சுரங்கத்தின் நிறைவடையும் நிலையில் உள்ள பணிகள் இந்த அமைப்பின் கடின உழைப்புக்கு உதாரணமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.